எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் முரளேஷி டைரிஸ். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் நவராத்திரி, சரஸ்வதி பூஜை. நேத்திக்கு வந்து நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை, ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ பூஜா காரியங்கள் மட்டும் என்னவோ அது மட்டும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை பார்த்தீங்கன்னா நிறையவே வேலை இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணணும், புக்ஸ் அடுக்கி வைக்கணும், சுவாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அப்படி இப்படின்னு நமக்கு நிறையா வேலை இருக்கும் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதுனால. அண்ட் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானாக எடுத்து சரஸ்வதி பூஜையெல்லாம் பண்ணுறது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அரிசி மாவில் கோலம் போட போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. பட் எங்கள் அம்மா வந்து அரிசி மாவில் நீ கோலம் போடுனாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ நான் இதெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அரிசி மாவில் வச்சு சிம்பிளாக ஒரு படிக்கோலம் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு போட்ட கோலம். கோலம் போட்டு முடிச்சுட்டு உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி தேவி வந்து சரஸ்வதி, அவங்களுக்கு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் எல்லோ கலர் சாரியில் ரெடி ஆகியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம். ஸோ இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வந்து உளுந்து வடையும் அது கூட வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வெல்லம் போட்டு செய்யணும். ஏன்னா அம்மனுக்கு வந்து வெல்லம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து குக்கரில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மகா நெய்வேத்தியம் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வடைக்கு வந்து உளுந்து ஆல்ரெடி ஊற போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயசம் செய்யலாம்னு நினச்சேன், பருப்பு பாயசம். ஸோ பருப்பு பாயசத்துக்கு தான் வந்து பைதம் பருப்பும் கடலை பருப்பும் வந்து லேசாக வறுத்துட்டு அதை வந்து திரும்ப குக்கரில் வந்து வேக வைக்கணும். ஸோ பருப்பு வறுத்து குக்கரில் வச்சுட்டேன். ஸோ குக்கர் ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து இங்கே சுவாமிக்கிட்ட பலகையெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பலகையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவுலேயே இலகோலமாக போட்டுடலாம் பலகைக்குன்ட்டு. ஸோ அதுலேயே வந்து பலகைக்கும் கோலம் போட்டாச்சு. அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சரஸ்வதி படம் வந்து நான் பலகைக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக வச்சதுக்கப்புறமா வந்து குத்து விளக்கை வந்து இப்போ கோலம் காஞ்சிருக்கும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் வந்து குத்து விளக்கையும் வந்து எடுத்து பலகை மேலே நான் வச்சுட்டேன். ஸோ அங்கே பூஜைக்கு வந்து பலகை எல்லாமே க்ளீன் பண்ணி சுவாமி படம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே நெய்வேத்தியம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு உளுந்து ஆல்ரெடி நான் வடைக்கு ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து வடைக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் அடுப்பில் வந்து எண்ணெயும் வந்து காய வச்சுருந்தேன். ஸோ வடை ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வடை ரெடி ஆகிட்டுருக்கும் போதே வந்து சைட்டில் பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு வெங்கல பாத்திரத்தில் வந்து வெள்ளம் தட்டி போட்டிருந்தேன். ஸோ அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சதுக்கப்புறமா பருப்பும் வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சு. ஸோ அந்த பருப்பையும் வந்து கலந்து பால் விட்டு பாயசத்துக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ சைட்லேயே அதையும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு, வடையும் பருப்பு பாயசமும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பூஜை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பூஜைக்கு தேவையான பூ எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மாவில் தான் கூத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நவராத்திரி சரஸ்வதி பூஜைக்கெலாம் வந்து இது கண்டிப்பாக நம்ம கட்டணும். வாசலை நம்ம வந்து இது கட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு தீய சக்தியும் வந்து கெட்டதும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இது நம்ம கட்டுறது. ஸோ இது என்னோடய அம்மா வந்து கட்ட சொன்னாங்க, அதனால் வந்து மாவில் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நூலில் வந்து கோத்துட்ருக்கேன். ஸோ இதை நான் கோத்து முடிச்சுட்டு வாசலில் வந்து கட்டினதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் வந்து அதோட வீடியோவை நான் காட்டுறேன். ஏன்னா நான் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கட்டும்போதே வீடியோ எடுக்க முடியல. அடுத்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் சுவாமி முன்னாடி வச்சுருந்தேன். நெய்வேத்தியம் ப்ளஸ் வந்து ஒரு பிளேட்டில் அரிசியும் இன்னொரு பிளேட்டில் வந்து ஃப்ரூட்ஸ். நம்ம கையில் நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது கூட வந்து தேங்காயும் வந்து உடச்சி நெய்வேத்தியத்துக்கு நான் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சரஸ்வதி பூஜைக்கு புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் ஒரு பேப்பர் ஒன்று விரிச்சிட்டு என்னோடய குட்டீஸை வந்து நான் புக்ஸ் எல்லாம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ண சொன்னேன். ஸோ அந்த குட்டீஸ் தான் வந்து இப்போது புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீ இந்த சைடு அது பக்கத்தில் இந்த சைடு தூக்க முடியுமா? சரி வேணாம், அவளே வைக்கட்டும், அவளே வைக்கட்டும், விட அவளே வைக்கட்டும். வச்சுட்டியா?
சாக்லேட் போட்டிங்களா? ஸோ சரஸ்வதி பூஜைக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பூஜைக்கு இன்றைக்கி வந்து லலிதா சஹஸ்ரநாமம் ஆஸ் யூஷுவல் வந்து படிச்சுட்டு அது கூட வந்து சரஸ்வதி அஷ்டோத்திரம் படித்து இன்னைக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சரஸ்வதி பூஜைக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொசீஜர். சரஸ்வதியே நம, ஓம் மகாபத்ராய நம, ஓம் மகாமாயை நம, ஓம் வரப்பிரதாய நம, ஓம் பத்மநிலையாய நம, காயை நம, ஓம் சமுத்திரவதனாய நம, ஓம் சமுத்திர லேகா விபூஷிதாய நம, ஓம் சாவித்ராய நம. பூஜை பண்ணிட்டீங்களா? நீங்கள் பூ போட்டுட்டீங்களா? இப்போ நைவேத்தியம் பண்ணிடுவோமா? நைவேத்தியம் பண்ணிட்டு என்ன வேணும் உனக்கு? எல்லாமே வேணுமா? சரி, நம்ம சீக்கிரமா நைவேத்தியம் பண்ணிடலாம் இப்போ. ஹலோ, ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு எனக்கு வீடியோ எடுக்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு. சரஸ்வதி அஷ்டோத்திரமும் இன்றைக்கி சொல்லணும். ஸோ சலலிதா சரஸ்வதம் படிச்சுட்டு சரஸ்வதி அஷ்டோத்திரமும் படிச்சு சொல்லிவிட்டு இப்போ வந்து நைவேத்தியம் பண்ண போகிறேன். ஸோ நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் பூஜை வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான், எல்லாமே முடிச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு. வடை சாப்பிட்டியா? தச்சும் நல்லா இருந்ததா? வண்டி எல்லாமே கிளீன் பண்ணுவோம். அதெல்லாம் நான் காட்டுவேன். ஹலோ. ஸோ ஈவினிங் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம பிஸியாக இருந்தது. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் போய் இன்றைக்கி வெத்தலை பார்க்க வாங்கிட்டு அதுலேயே ஃபுல்லாக நிறைய போயிடுத்து டைமு. அதனால் வீடியோலாம் எடுக்கவே முடியல. என்னால் இன்றைக்கி ஈவினிங் சுண்டல் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நைவேத்தியம் பண்ணியாச்சு. ஸோ 9 days வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நவராத்திரி எனக்கு இந்த தடவை போச்சு. ஸோ இந்நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி. ஸோ விஜயதசமிக்கு வந்துட்டு நைட்டு வந்து பொம்மையெல்லாம் படுக்க போட்டுருவோம். ஸோ படுக்க போட்டுட்டோம்னா அடுத்த நாள் வந்து பொம்மை எல்லாமே நாங்கள் எடுத்துருவோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் 9 days வந்து நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா கதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பை பை. ஆ, எழுதுமா? இதோ இந்த அரிசியில் இப்படி சும்மா இப்படி ஆ போடு, போடுங்க. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நீ லைட்டை மேலே போட்டு அது ஒரு ஒன்றும் பண்ணாது. நீ போடு. ஆ போட்டியா? இப்படி போட்டா முடிச்சு உழைச்சு. வெரி குட், தான் ஆ. ஓகே, சரி வாங்க ஸ்கூலுக்கு போகலாம், வாங்க. பை பை பை.